எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ருபீஸ் கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்கானிக் கம்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்கானிக் கம்பு தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு 2 ஹேர்ஸ் ஊற வச்சுருக்கோம், 3 வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய். இப்போது ஒரு ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருந்த கம்பியை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூளும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டோம். இப்போ இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை தோசை சுட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு தோசை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கம்பு தோசை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் கம்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சுட்டீஸ்க்கு ரொம்ப நல்லது. சுட்டீஸ்கிட்ட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எதையுமே தூக்கி போடாமல் அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான டிஷ்ஷஸ் வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ருபீஸ் கிரியேஷன் சேனல். இன்ஷாலா திரும்பி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.